லவ்வர் இல்லாத அப்ப பாய் பெஸ்டி பாய் பெஸ்டில தான் லவ்வர் என்ன சொல்ல வர தெளிவா சொல்லு இதை இது வந்து நம்ம யோசிச்சு அப்ப பாய் பெஸ்டின் எவ்வளவு ஒருத்தர் இருக்கான்ல அதை நம்ம கேட்கணும் அப்ப இதெல்லாம் வந்து இந்த பாய் பெஸ்டி பண்ற வேலைதான்றியா கண்டிப்பா இருக்கலாம் அவன் வந்து ப்ரொபோஸும் பண்ண மாட்டான் பிரச்சனையும் அனுபவிக்க மாட்டான் அவன் வந்து சந்தோஷமா இருக்கிறான் பரவாயில்ல இதை கொஞ்சம் சைட்ல வச்சுக்கலாம் ஒரு செட்டப்பா அப்படின்னு கூட வச்சுக்கிறாங்க நிறைய பேரு பசங்களை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது எந்த பசங்களை நம்பி நான் போனாலும் லைக் தே ஆர் சீட்டர்ஸ் லையர்ஸ் ஆக்சுவலா நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம் ரொம்ப அடிபட்டு சோ பசங்களை எனக்கு பிடிக்காது இப்போ வந்து ஒரு பொண்ணை பார்த்ததும் சிங்கிளா கமிட்டட் கண்டுபிடிக்குது சிங்கிளை விட கமிட்டட்னா எப்பயும் பாய் ஃப்ரெண்டோடய தான் சுத்திட்டு இருப்பாங்க வேற வழி கிடையாது ஏன்னா பாய் ஃப்ரெண்ட் வந்து விட மாட்டாங்க தனியா சிங்கிள்னா மோஸ்டா ஃப்ரெண்ட்ஸோடய தான் இருப்பாங்க ஒரு கேங்கா ஃப்ரெண்ட்ஸோட இருப்பாங்க ஸோ அதுனா அவங்க சிங்கிள் அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்திட்டு இருந்தா சிங்கிள் இப்போ கமிட்டட்னு சொல்லி சில சிங்கிளா இருக்க பொண்ணு கூட கமிட்டட்னு சொல்லாது எதனால அது ஏன் தெரியுமா ஏன்னா வந்து இந்த பாய்ஸோட தொல்லை தாங்க முடியல சும்மா பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க அதனால நம்ம வந்து இப்படி சொல்லிக்கிட்டா நம்ம வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை நான் கமிட்டட் அப்படின்னா பசங்க நம்ம பின்னாடி வரமாட்டோம் நினைப்போம் பட் அது ஃபேக்ட் கிடையாது அப்பயும் ட்ரை பண்ணலாம்டா விட்டு போடலாம்பா அப்படின்னு நினைப்பாங்க ஒரு பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணு சிங்கிளா கமிட்டட் எதை வச்சு கண்டுபிடிக்கும் கமிட்டட் கண்டுபிடிக்கணும் பாய் பெஸ்ட் இருப்பாங்க சிங்கிளா இருக்க இருக்க மாட்டாங்க சிங்கிளுக்கு பாய் பெஸ்டி கிடையாதா சிங்கிளுக்கு வந்து ஊர் ஃபுல்லா பாய் பெஸ்டி கமிட்டடுக்கு ஒரு பாய் பெஸ்டி ஒரு லவர் இருப்பாங்க ஒரு பாய் பெஸ்டி ஒரு லவர் அது என்ன ஒரு பாய் பெஸ்டி ஒரு லவர் பாய் பெஸ்டி எதுக்கு லவர் இருக்கு பாய் பெஸ்டினா லவர் இல்லாதப்ப பாய் பெஸ்டி பாய் பெஸ்டில லவர் என்ன சொல்ல வர தெளிவா சொல்லு அது வந்து எப்படி நல்லா வச்சுக்கலாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் சரி ஒரு பொண்ணு இப்ப சிங்கிள்னா இந்த ஒரு பொண்ணை பார்க்கணும் பார்க்கும் போதே இந்த பொண்ணு சிங்கிள் பா அப்படின்னு ஒரு பையன் கண்டுபிடிக்கணும் எதை வச்சு கண்டுபிடிக்கும் அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது நான் ரொம்ப கஷ்டம் நான் கமிட்டடா இருக்கிற கேர்ள்ஸே சிங்கிள் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க சிங்கிளா இருக்கிற கேர்ள்ஸ் கமிட்டட் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க மனசாட்சி தெரியும்ல அவங்க இம்ப்ரெஸ் ஆகி பாக்குறாங்களா இல்ல சும்மா யாரா நீ யாரா கோமாளின்ற மாதிரி பாக்குறாங்களா ட்ரெஸ்ஸிங் கோட் பாப்பாங்க திடீர்னு அழகாக மட்டும் பாப்பாங்க ஓகே அப்படி ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு டேஸ்ட் நான் நம்ம சொல்ல முடியும் கமிட்டடா இருக்கிற பொண்ணு வந்து எல்லாருக்கிட்டயுமே நல்லா பேசும் சிங்கிளா இருக்க பொண்ணு வந்து எல்லாருக்கிட்டயும் பேச போயிடும் இது எப்படி என்ன லாஜிக் இது ஆக்சுவலா ஏன்னா இப்போ லைசன்ஸ் இருக்கிறவன் ஜாலியா வண்டி எடுத்து சுத்துவான் லைசன்ஸ் போலீஸ் பார்த்தா போயிடுவாங்க அந்த மாதிரி தான் வேற இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் வேற என்னன்னா வேற யோ பொண்ணுங்களை பத்தி நீ தெரியாதே ஒரு தெரிஞ்சதா சொல்ல முடியும் பொண்ணுங்களை பத்தி அவ்வளவா தெரியல ஐயோ தெரியாது பொண்ணு கமிட்டா என்ன சில பொண்ணுங்க வந்து சிங்கிள்னு சொல்லுவாங்களா சொல்லாதுங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்பதான் இன்னொரு பையனை பின்னாடி சுத்த வைக்க முடியும் அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகும் அவ்வளவுதான் ப்ரோ பார்த்தாலே தெரியும் இல்ல சிங்கிள் ரொம்ப சேவேஜா இருப்பாங்க ட்ரெஸ்ஸிங் அதே வச்சு கண்டுபிடிக்கலாம் ஏன்னா பாய்ஸ் எல்லாம் இப்போ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க சோ கேர்ள்ஸ்னா பாத்தீங்கன்னா சேவேஜா இருப்பாங்க ரொம்ப கெத்தா இருப்பாங்க அப்படிலாம் பாத்தீங்கன்னா சிங்கிளா இருப்பாங்க கமிட்டட்னா அப்படியே கொஞ்சம் அமைதியா அப்படி இருப்பாங்க ஏன்னா பாய்ஸ் இப்ப எல்லாம் அப்படிதானே இருக்காங்க சோ அதனால அப்படி இருப்பாங்க ஓகே ஆனா எந்த பொண்ணை கேட்டாலும் கமிட்டட்னு சொல்றதுக்கான ரீசன் ஏன்னா பாய்ஸ் வந்து இப்போ சிங்கிளா இருக்கிற பொண்ணுங்களை விடுறதே கிடையாது சும்மா பேசுறது டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால நார்மலா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அந்த மாதிரி சொல்லிடுறாங்க லைக் நான் கமிட்டட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்ரோச் பண்ற பர்சன் வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு அட்ராக்டிவா அழகா இருந்தாங்கன்னா அவங்க வந்து சிங்கிள்னு சொல்லிட்டு வளைஞ்சு வளைஞ்சு ஃபிளர்ட் பண்ணி பேச ட்ரை பண்ணுவாங்க மற்றபடி கருப்பா பாடி ஷேம் பண்ற மாதிரி குண்டா அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு அருவருப்பா இருக்கிற மாதிரி ஒரு பையன் போய் அவங்களுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணா அவங்க சிங்கிளா இருந்தாலும் கமிட்டட் தான் போய் சொல்லுவாங்க ஏன்னா வந்து திருப்பி போய் நம்ம அவங்க கிட்ட போய் பேச முடியாதுல இப்போ மோஸ்டா வந்து இந்த பொண்ணு கிட்ட கமிட்டட் இருந்து இது இது என்னது உண்மையா இது வந்து எனக்கே ஒரு சந்தேகம் இருக்கு என்ன தெரியுமா கூட இருக்க எல்லா பசங்களும் சிங்கிள் சிங்கிள்ன்றாங்க பார்த்தா எல்லா பொண்ணும் கமிட்டட் அப்போ இவங்களுக்கு எல்லாம் யாரு கமிட் பண்றா இவங்களுக்கு ஏன் இன்னும் கமிட் ஆகல எவன் கேட்டாலும் சிங்கிள்ன்றா எல்லா பையனும் சிங்கிளா இருக்கும்போது எப்படியா எல்லா பொண்ணுகளும் கமிட் ஆக முடியும் கரெக்ட் கரெக்ட் இந்த டவுட் இருக்கா இருக்கு எனக்கு இது இதை ஒரு டாபிக்கா கேளுங்க பட்டி பண்ற மாதிரி இதை ஒரு யூடியூப் சேனல்ல பேசுங்க நீங்க ஓகே கண்டிப்பா நான் இதை கேளுங்க மேல் இடத்துல பேசி இது ஒரு கண்டென்ட்டா கேளுங்க எனக்கே சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு எல்லா பசங்களும் சிங்கிள்ரா வேலண்டைன்ஸ்ல எல்லாம் வீட்டுல தான் இருக்கா ஆனா எல்லா பொண்ணும் ஆள் கூட வெளியே போலருந்துங்க யார் கூட போதுங்க அப்ப ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் ஓட்டுறானா இதை இதை வந்து நம்ம யோசிச்சு அப்ப பாய் பெஸ்டின் எவ்வளவு ஒருத்தர் இருக்கான்ல அதை நம்ம கேட்கணும் அப்ப இதெல்லாம் வந்து இந்த பாய் பெஸ்டி பண்ற வேலை தான் கண்டிப்பா இருக்கலாம் அவன் வந்து ப்ரொபோஸும் பண்ண மாட்டான்
மாட்டான், பிரச்சனையும் அனுபவிக்க மாட்டான், அவன் மாட்டு சந்தோஷமா இருக்கான். இவனுக்கு பின்னாடி சுத்தி ஒரு பிரயோஜனம் இல்லாம நாக்கு வலிச்சு சுத்துறானு. இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு வைத்தறிச்சலா ஒரு பக்கம் இருக்கும், பட் வந்து வெளில நம்ம காமிச்சிக்க மாட்டோம். வைத்தறிச்சல் சொல்ல முடியாது ப்ரோ. ஓகே, இப்போ எப்படி சொல்றது, நம்மளால சாப்பிட முடியலையே அப்படி இல்ல, நம்ம எதுக்கு ப்ரோ சாப்பிடணும்? இப்ப அவனுக்கு ஒரு டைம் வரும், மாம்பழம் வந்து நம்மளுக்கு சம்மர்ல தான் கிடைக்கும். ஓகே சரியா, நமக்கு சம்மர் வரதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவன் திராட்சை பழம் சாப்பிடறான், அது அவன் இஷ்டம். உனக்கு மாம்பழம் வேணும், நீ சம்மர் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வீட்லயே பாத்து கொடுப்பாங்க. நீ இப்ப மாம்பழத்துக்கு வெயிட் பண்ற, என் கதை எதுக்கு அவனுக்கு, என் கதை எதுக்கு உனக்கு? மாம்பழத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க என்ன பண்றது. பசங்க பண்றாங்க, சரி ஓகே. இதை தவிர இந்த மாதிரிலாம் பசங்க பண்றாங்க, அந்த மாதிரி பசங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அந்த மாதிரி எங்க இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல எல்லாம் நார்மல் தான். இப்ப ஒருவேளை அந்த பொண்ணுக்கே, அதாவது அந்த ஆக்சுவலா அந்த பையன் லவ் பண்ற பொண்ணுக்கே தெரிஞ்சா கூட அந்த ஒரு வாட்டி ஏ இதுதான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்குள்ள சொல்லிட்டு அதோட அது விட்டுறாங்க. சோ என்ன, அது நார்மல் தான், யாரும் அப்படி கிடையாது இல்ல, எல்லாம் இப்ப கேஷ்ல தான் எடுத்துக்கிறாங்க. நீங்க எதனா அப்படி எதனா பண்ணிருக்கீங்களா? பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லைங்க. சிங்கிள் சொல்லிருக்க மாட்டேங்க. ஓவரால உங்களுக்கு பாத்தீங்கன்னா லவ்னா என்ன? லவ்னா அது ஒரு சூப்பரான ஃபீல் தான், பட் அது வந்து ஆனா ஆக்சுவலா அந்த நம்மளோட சோல்மேட் கிடைக்கிற வரைக்கும் அந்த லவ் வந்து சூப்பரான விஷயம் தான். அப்படி கிடைக்கலன்னா கூட நம்ம அந்த சண்டை என்ன வந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஏன்னா யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, யாருக்குமே எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்காது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதாவது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் நம்மளுக்கு அதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்காது செய்யும். ஸோ அப்போ ஃபேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆனால் லவ் பண்ணாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி, யாருமே 100% அப்படியே சூப்பர் கப்பலாக இருக்க முடியாது. ஸோ அதனால் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். அவங்களோட நெகட்டிவையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும், ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் வீட்டிலே பார்த்து வச்சாலும் அப்படி தாங்க இருக்கும். ஸோ அதனால் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது கொண்டு போனாலுமே நம்மளுக்கு அப்புறம் நல்லதாக இருக்க போகுது. நான் கண்டே புரிய மாட்டேன் ப்ரோ, நான் பாட்டுன்னு போயிடுவேன். அது எதாக இருந்தால் நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு போவேன். ஆனால் சிங்கிளாக கம்மிட்டடான்ட்டு பார்த்தோன்னெல்லாம் கணக்கு பண்ண முடியாது. நம்ம இன்னும் ஆர்டிஸ்டாக நான் நிற்க வச்சு கணக்கு பண்ணுறது அதெல்லாம் முக்க கதை ப்ரோ. இல்லை சில பேருக்கு இப்போ வந்து உனக்கு யூஸ் ஆகாது. ஓகே நீ வேண்டான்ட்டு யாருக்குனா சொல்லணும், இப்படிலாம் இருந்தால் ஒரு பொண்ணு சிங்கிள் பா, இப்படிலாம் இருந்தால் கம்மிட்டட் பா, அதான் இதை சொல்லுவேன். ஒரு பொண்ணு டீசெண்டாக தனியாக சிம்பிளாக ஜாலியாக தனியாக உட்காந்து அந்த பொண்ணு சிங்கிள் பா அப்படின்னு ஒத்துக்கலாம். சிங்கிள் இல்லைன்னு எப்படி சொல்லலாம், பேசிகிட்டே இருக்காங்க லவர் கூட, ஃபோன் ஒரு செகண்ட் வைக்கலன்னா கூட திட்டு வருது, ஃபோனில் போட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டுருக்காங்க ப்ரோ. ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் கண்டுபிடிக்கலாம், அவள் ஃபோனை மெயினாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் நான் பார்த்த பொண்ணு டக்குன்னு ஃபோன் வாங்கிலாம் பார்க்க முடியாது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி கண்டுபிடிங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னா எப்படி, இப்போ சிங்கிள் பொண்ணை எப்படி ட்ரெஸ் பண்ணணும், சிங்கிள்னா என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணும், கமிட்டடுனா அவன் ஆள் எங்கேயாவது பார்த்துட்டானான் செய்கிறானான்ட்டு ரீசெண்டாக மெயின்டைன் பண்ணும், அதுதான் கமிட்டடு. இதே உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டாக இருந்ததுன்னா உன் ஃபோனை கூட ஒரு செகண்ட் வாங்கி பாருங்கள், அது சைலண்டில் போட்டு வைப்ரேட்டில் வச்சுருந்துச்சினாலோ இல்லை வெறும் சைலண்டில் மட்டும் போட்டுச்சாலும் அந்த பொண்ணு கமிட்டடுன்னு அர்த்தம். பட் லவ் வந்து இன்னும் கூட சைஸ் ஷேப் எல்லாமே வச்சு தான் பார்க்குறாங்க. அது இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனாலும் வந்து வெளில வந்து நல்லவன் காமிச்சிக்கிறதுக்காக மனசை பார்த்து தான் லவ் பண்ணுறேன் அப்படியே 100 வருஷம் வாழணும் அந்த மாதிரி டைலாக்லாம் உருட்டெல்லாம் விடுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா ஸ்டார்டிங்கில் வர லவ் வந்து மனசை பார்த்து தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்த வர லவ் வந்து லைட்டாக அவங்களுக்கு தோணும், இந்த உடம்போட மனுஷனோட தான் இவ்வளோ நாள் இருக்கணுமா அந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிடும். லைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, என்னடி இப்படி இருக்கான் அவங்க ஆள் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் அவங்களே வந்து மாற்றிடுவாங்க மனசை. இப்போ லவ்லேயே நிறைய பேர் வந்து சிங்கிள் சிங்கிள்னு சொல்லி பொண்ணுங்க நிறைய பேர் சுற்றுறாங்க, ஆனால் கமிட் ஆகிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கள பார்த்தா என்ன தோணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க சுற்றுறாங்க, நம்மளும் அவங்களுக்கு ஓகேனா நம்மளும் சுற்ற வேண்டியதான் சேர்ந்து இல்லையா தள்ளியா இருக்க வேண்டியதான். ஓகே, அப்போ ஓரளவு ஒரு பொண்ணு சிங்கிளா கமிட்டடான்றதுக்கு எதை வச்சு கண்டுபிடிக்க, சிம்பிளா ஒரு 3 பாயிண்ட். ரொம்ப கஷ்டம், கண்டே பிடிக்க முடியாது. பொண்ணுங்களா கண்டே பிடிக்க முடியாது, பொண்ணு கிடைச்சாலே போதும், என்ஜாய் பண்ணுங்க. என்ன சிங்கிளா கமிட்டடா இருந்தா என்ன, நீ பாக்குறியா பார்த்த வரைக்கும் ஜாலியா இருக்கா? ஆமா கரெக்ட். இப்போ கமிட்டடா இருக்கும் போதே நிறைய பேர் சிங்கிள்னு சொல்லி பொண்ணுங்க ஏமாத்துறாங்கன்னு சிலர் சொல்றாங்க, அந்த மாதிரி நிஜமாவே இருக்கா? இருக்கு, பொண்ணுங்க எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, அந்த மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க, சிங்கிளா சிங்கிள், கமிட்டட்னா கமிட்டட்னு ஃப்ராங்கா இருங்க. ஏன்னா பசங்களோட ஃபீலிங்ஸ் வச்சு விளையாடக்கூடாதுல்ல, ஏன்னா அவங்க ஆசையை வளர்த்துக்கிட்டு ரொம்ப ஹோப் எல்லாம் கொடுக்க கூடாது. சிங்கிள்னா சிங்கிள், ஓகேனா ஓகே, இல்லனா இல்ல. தட்ஸ் இட். பொண்ணு ஓகே, ஒரு பையனும் சிங்கிளா கமிட்டடா எப்படி கண்டுபிடிப்பா? பசங்களை பத்தியே நமக்கு தெரியாது. ஹேட் பாய்ஸ். ஹேட் பாய்ஸா? ரொம்ப அடிபட்டு
ஸோ பசங்களே எனக்கு பிடிக்காது. ட்ரூவாக இருக்க மாட்டாங்க, லாயலாக இல்லை பசங்க நிறைய பேர். ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்க கிட்ட கமிட்டாக இருக்கும் போது இன்னொரு பொண்ணுங்க கிட்ட பேசுகிறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பசங்களுக்குலாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? ஆ, அது மாதிரிலாம் தயவு செஞ்சு இருக்காதிங்க. பிகாஸ் எல்லா கேர்ள்ஸும் வந்து ஒன்று ஒரே மாதிரி கிடையாது. சம் கேர்ள்ஸ் லைக் ட்ரூலி லவ் அண்ட் பி வித் யூ. அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் நல்லா வச்சுக்க பார்த்துக்கோங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு பொண்ணுங்களை.